எட்டாம் வகுப்பு கணித பாடத்திலிருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒரு பள்ளி தேர்தலில் ஏபிசி ஆகிய மூன்று வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர். எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் முறையே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஏ பெற்ற வாக்குகள் 153, பி 245, சி 102 அப்படின்னு அர்த்தம். இஃப் த்ரீ கேண்டிடேட்ஸ் ஏ பி அண்ட் சி இன் ஏ ஸ்கூல் எலெக்ஷன் காட் 153, 245 அண்ட் 102 ஓட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி, தென் த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் காட் பை த வின்னர் இஸ், இந்த நான்கு ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஏ பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை வந்து 153, பி பெற்ற வாக்குகள் 245, சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 102. மொத்தமாக எத்தனை வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மூணையும் டோட்டல் பண்ணும்பொழுது 500 கிடைக்கிது. ஏபிசி இந்த மூன்று பேரில் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 245 அதிகமான வாக்குகள் அப்படிங்கும்பொழுது பி பெற்ற வாக்குகள் தான் அதிகம். இப்போ பியோட பர்சன்டேஜ் பார்க்கணும், அதாவது மொத்தம் 500 245 அப்படின்னா 100 சதவீதம் அப்படிங்கும்பொழுது 100 பார்ப்போம். இதில் வெற்றியாளர் பி, வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் 500, மொத்தம் 500 245 அப்படின்னா 100 அப்படிங்கும்பொழுது இன்ட்டு 100 போடுறோம். இதை கேன்சல் பண்ணி பி பெற்ற வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே 2 0 2 0 கேன்சல் ஆகிடுது. 245 5 கேன்சல் பண்ணோம்னா 1 வரும், 4 வரும், 4 20 வரும், ரிமைண்டர் இங்கே 4 வச்சுக்கிட்டோம்னா 45, 9 5 45, அதாவது 49 என்ன பர்சன்டேஜ் வருது அப்படின்னா 49% வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் 49. இதற்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பி ஆப்ஷன், 49% தான் கரெக்டு. எதற்கு கேட்குறாங்களோ மொத்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு. இப்போ ஏ பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்னா 153/500×100 போடணும். சி பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 102. இங்கே எப்பயுமே மொத்த எண்ணிக்கை கீழே போடுறோம், எதற்கு கேட்குறாங்களோ அதை தொகுதியில் போடணும். இன்ட்டு சதவீதம்ங்கிறனால இன்ட்டு 100 போட்டிருக்கோம். இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 49%.